இந்த கோடு இங்க வரணும். அது தள்ளுங்க. அங்க வரணும். சரி, இரு இரு. வெல்கம் டு நாச்சி நாச்சி நாச்சி. ஹலோ மக்களே, இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாகவே சண்டை தாங்க. பட் அர்ச்சனா, விசித்ரா அண்ட் தினேஷ் பிரதீப்காக ஸ்டாண்ட் பண்ணது தான் ஒரே ஒரு காம்ப்ரமைசிங்கான ஃபேக்டர். ஷோலருந்து வெளியே போயிட்டும் கண்டென்ட் கொடுக்குற ஒரே ஆள் நம்ம பிரதீப் தாங்க. வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு கிளிப் பார்த்துருப்பீங்க. இவரெல்லாம் பிரதீப் வந்து கீழ்த்தரமானவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. கிராசரிஸ் எடுத்துகிட்டு வர்றப்ப ஆயில் மிஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதுக்கு அர்ச்சனாவை பார்த்து மூக்கு சளி சிந்திட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கேவலமாக பேசிகிட்டு இருக்காரு. இந்த வீக் நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டாரு. நெக்ஸ்ட் வீக் அது வந்தார்னா மறக்காமல் செஞ்சு விட்ருங்க. மார்னிங்கே வேக்கப் டான்ஸ்க்கு எல்லாரும் வேறு லெவலில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதை பார்த்த விச்சு வந்து இவங்க எப்படி ஒருத்தர் கேரக்டர் அசாசினேட் பண்ணி லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டு இவ்வளோ ஃப்ரீயாக ஜாலியாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க கண்டென்ட்காக சொல்கிறாங்களோ இல்லை உண்மையாகவே சொல்கிறாங்களோ, பட் பிரதீப்காக ஃபீல் பண்ணுற ஒருத்தர் அங்கே இருக்காங்க, இன்க்ளூடிங் அர்ச்சனா அண்ட் தினேஷ். இந்த வீக் வேறு நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ நாமினேஷன் யாரும் டிஸ்கஸ் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் நடக்குது இந்த சீசனில். 6 மெம்பர்ஸ் நாமினேட் ஆயிருக்காங்க. ஸ்மால் பாஸ் ஹவுஸ்லேருந்து அர்ச்சனா, தினேஷ் அண்ட் விசித்ரா. பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து ஐஷு, பூர்ணிமா அண்ட் பிராவோ நாமினேட் ஆயிருக்காங்க. இன்றைக்கி முக்கியமான ரோல் ப்ளே பண்ணதே நாமினேஷனுக்கு சொன்ன ரீசன் தாங்க. என்னென்னு பார்த்தா, நேற்று நடந்த ரெட் கார்ட் எவிக்ஷன் வந்து ஒரு குரூப் டாஸ்க் மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணியிருந்தாங்க. இதை கேட்ட உடனே மாயா, பூர்ணிமா, ஐஷு, நிக்சன் இந்த மாதிரி அவங்க கேங் எல்லாருமே வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்மால் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட, மெயினாக விசித்ரா, அர்ச்சனா, தினேஷ் கிட்ட. அந்த மூணு பேர் ஸ்டாண்டில் அவங்க பர்ஃபெக்டாக நின்னாங்க. லைக், உங்கள் மனசாட்சி படி நீங்கள் அனுப்பியிருந்தா ஓகே, இல்லைனா உமன் கார்டை வச்சு ஒருத்தர் லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது அவங்களுக்கு உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் விச்சு அண்ட் அர்ச்சனா ரவீனா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க ரிகார்டிங் பிரதீப் எலிமினேஷன். அதுக்கு ரவீனா வந்து நான் வந்து அவர் சேஃப்டி இல்லைன்னா சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல, எனக்கும் அப்படி தாங்க இருக்குது. அன்றைக்கி கமல் சார்கிட்டே தெளிவாக எனக்கு சேஃப்டி இஷ்யூஸ்லாம் எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தா அவர் எஸ்கேப் ஆகி வீட்டிலேயே வச்சிருந்திருப்பார். இப்போ இன்றைக்கி வந்து உமன் சேஃப்டி பற்றிலாம் எதுவும் சொல்லலை, எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னு தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் ஐஷுவும், நான் ஒரு பேட் பர்சன்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு புது மீட் ஒன்று போடுறாங்க. ஆல்சோ நான் உரிமை குரல்லாம் தூக்கலை, நீங்களும் நீங்கள் பார்த்தீங்க தானே அப்படின்னு சொல்லி அவங்களே டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் உள்ளார போய் ரெட் கார்டு காமிச்சது நமக்கு மட்டும் தான் தெரியும். உமன் சேஃப்டியை ஒரு ட்ரம்ப் கார்டாக வச்சு சூப்பராக பிளான் பண்ணி பிரதீப்பை வெளியே அனுப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி தினேஷ் அக்யூஸ் பண்ணுறாரு. உடனே நாங்கள் எதுவும் பிளான்லாம் பண்ணல, எல்லாரும் அவங்களுக்கு தோணு தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரே டைமில் எப்படி எல்லாரும் உரிமை குரல் தூக்குனாங்க, அதெல்லாம் பிளானிங் இல்லாமல் பண்ண முடியுமா? மக்களை வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு அவங்க தெரியலைங்க. இன்றைக்கி நம்ம புது அர்ச்சனாவை பார்த்தோங்க. பிகாஸ் கரெக்டான டைமில் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க பிரதீப்காக. பிரதீப் அன்சேஃபாக ஃபீல் பண்ணியிருந்தா நீங்கள் ஏன் மணிக்கணக்காக போய் அவர்கிட்ட தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஐஷு கிட்டே கரெக்டாக எடுத்து வச்சாங்க அர்ச்சனா. அதை டிஃபெண்ட் பண்ண முடியாமல் ஐஷு எதோ இங்கிலீஷில் கத்திட்டு அப்படிக்கா போயிடுறாங்க. ஃபைனலாக அர்ச்சனா என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் அவருக்கு ஸ்பேஸ் கொடுத்தீங்க அண்ட் ஆல்சோ ஃப்ரெண்டாகவும் ஆனீங்க, அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்லா பேசிட்டு இருந்தது வந்து இப்போ அதவே நெகட்டிவாக சொல்லி அவரை வெளியனுப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சீன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்த ஜோவிகா, போன வாரம் ஃபுல்லாக எனக்கு பேசவே தெரியாதுன்னு அழுதுட்டு இருந்த அர்ச்சனாவா இதுன்னு சொல்லி அவங்கள கல்லின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்புறம் ஏதோ சம் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து இமிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. இப்போ தான் தெரியுது எஜுகேஷன் ஏன் இம்பார்ட்டன்ட்னு. இதுக்கு நடுவில் ரவீனா நாரதர் வேலை வேற பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்மால் பாஸ் ஹவுஸில் பேசிட்டு இருக்கிறத இவங்க வந்து தப்பாக புரிஞ்சுட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட ஓன் வேர்ட்ஸில் பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ச்கிட்ட சொல்லி அது ஒரு பிரச்சனையாக மாற்றி விடுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் மாயா தாங்க. ரொம்ப சீப்பாக கேவலமா நடந்துக்கிறாங்க. அர்ச்சனா, விசித்ரா அண்ட் தினேஷ் இவங்க மூணு பேரும் பிரதீப்க்கு சப்போர்ட்டா பேசினதால உமன் சேஃப்டிக்கு அப்போஸ் பண்ணி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி மாயா வந்து ஹவுஸ்மேட்ஸ் சொல்லி நான் வந்து இவங்க மூணு பேருக்கு ஆப்போசிட்டா உரிமை குரல் தூக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்கு உமன் சேஃப்டிக்கு அப்போஸ் பண்ணுறாங்களா அவங்க மூணு பேரும் மறுபடியும் வாங்க? ஆல்ரெடி ஒருத்தர் ஏமாற்றி அனுப்பிட்டீங்க உமன் சேஃப்டின்னு சொல்லி இப்போ நெக்ஸ்ட்டுக்கு ரெடி பண்ணுறாங்க. பார்க்கலாம் எவ்வளோ நாள் இந்த பருப்பு வேகுதுன்னு. பிரதீப் எலிமினேட் ஆனதுக்கப்புறமா விஷ்ணு வந்து நல்லா கேம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னு கேட்குறீங்களா, இன்னைக்கு ஃபுல்லாக பின் ட்ராப் சைலன்ஸுங்க, இன்க்ளூடிங் கோல் சுரேஷ் அண்ட் ஆர்ஜே பிராவோ. அங்கே அவ்வளோ சண்டை நடக்குது, இவங்க மூணு பேரும் எதுவுமே கண்டுக்கவே இல்லைங்க, அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதை மாயா கூப்பிட்டு விஷ்ணுவை கேட்குறாரு, நீங்கள் சேஃப் கேம் விளையாடுறீங்க அப்படின்னு. உடனே அவர் விளையாடலையே அப்படின்ற மாதிரி சொல்லி கேஷுவலாக போயிட்டாரு. பிரதீப் இல்லாத இடத்துல கூட
விசித்ரா, அர்ச்சனா அண்ட் தினேஷ் வந்து அவரை பெர்சானிஃபை பண்ணி அவங்க இன்றைக்கி பண்ண எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. லைக் பார்க்குறதுக்கு நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சுங்க. இன்றைக்கோட சண்டையே இன்னும் நிறைய இருக்குதுங்க, இனிமேல் தான். அதெல்லாம் இன்றைக்கி நமக்கு டிவியில் காட்டல, நாளைக்கு அது கண்டினியூ ஆகும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். நிறைய செலிபிரிட்டிஸ் அண்ட் நியூஸ்லாம் கூட பிரதீப்க்கு ஆதரவாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏதோ ட்விஸ்ட் இருக்குன்ற மாதிரி கூட நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னென்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதாங்க இன்றைக்கி எபிசோட். மீண்டும் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கும் முறை. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன். பாய்.